என் அன்பான செல்லங்களா, வேதாபாட்டியோட ராமாயணத்தில் நம்ம இப்போ இது வரைக்கும் வந்திருக்கோம்னாக்க, ராமரும் பரசுராமரும் சந்திக்கிறான். பரசுராமர் சொல்கிறார், என்னெல்லாமோ பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கியா, இப்போ என் கையில் இருக்கிற இந்த விஷ்ணு தனுசை நீ முறி, இந்த விஷ்ணு வில்ல நீ முறிச்சைனா உன்னோட சக்தி எப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் உன்னோட சண்டை போடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு ராமர் என்ன பதில் சொல்கிறார்னா, தசரதரோட புத்திரனான ராமன் ஜமதக்னி முனிவரோட புத்திரர் பரசுராமரை வணக்கம் சொல்கிறேன். பெத்த அப்பாவை ஒரு ராஜா தலையை வெட்டி கொன்னாந்தாக்க பிள்ளைக்கு கோபம் வர்றது ரொம்ப சகஜமான விஷயம், முக்கியமான விஷயம். பெத்த அப்பாட்ட அன்பு பாசம் பணிவோட மரியாதை வச்சிருக்கிற ஒரு குழந்தைக்கு நம்ம அப்பாவை ஒருத்தர் தலையை வெட்டி கொன்னானாக்க கோபம் வரலாம், நியாயமானது. அந்த கோபத்தோடு நீங்கள் போய் கார்த்தவீரி அர்ஜுனனை அவன் குடும்பத்தோட அவன் குழந்தைகளோட அவன் சந்ததியோட எல்லாரையும் சேர்த்து அழித்ததும் ஒரு விதத்தில் நியாயம்தான். ஆனால் நீங்கள் அந்த கோபம் தணியாமல் இன்னும் நிறைய அரசர்களெல்லாம் கொன்னேன், அவள் குலத்தையே நிர்மூலம் பண்ணினேன், அப்படியெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு இப்போ தான் கோபம் தணிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தில் சொல்ல போனால், நீங்கள் கொன்ன அரசர்களெல்லாம் கெட்டவாளாக இருந்தா அதனால் உங்களோட துஷ்ட நிக்கிரகம் சரியாக இருந்தது. ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் கெட்டவனும் இல்லை. நீங்கள் பார்த்த அரசர்களை மாதிரி நான் பயந்தாங்களே இல்லை, நான் பயப்படுறவனும் இல்லை. என்ன அவளை மாதிரி நினைக்காதீங்க, எங்கே உங்களோட வில்ல தாங்கோ சொல்லிட்டு விஷ்ணு வில்ல வாங்குற சேவையே பரசுராமரோட சக்தியையும் சேர்த்து வாங்கின்ட்டார் ராமர். இதுலேருந்து என்ன தெரியறதுனா, மகாவிஷ்ணுவோட ஆறாவது அவதாரம் பரசுராமர், அவரோட கடமை முடிஞ்சாச்சு. இப்போ ஏழாவதான ராமரோட அவதாரத்தோட ராஜ்யம்தான் தொடங்கியாச்சு. அதனாலேயே பரசுராமர்கிட்டேருந்து வில்ல வாங்குற மாதிரியே விஷ்ணு தனுசை வாங்குற மாதிரியே அவரோட சக்தியும் ராமர் வாங்கிட்ட. அப்போவே பரசுராமருக்கு புரிஞ்சிருத்து, நம்மளோட அடுத்த அவதாரம் இவன், இவனுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம ஒதுங்க வேண்டியது தான் சொல்லிட்டு, ராமா நிஜமாவே சொல்கிறேன், நீ பெரிய ஆளு தான், நீ உத்தமன் தான், அதனால் நீ அம்பை வந்து பூட்டிட்டதுனால என்னோட புண்ணியங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோ, நான் இங்கேருந்து பரசுராம க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே நான் தவம் பண்ண போகிறேன் சொல்லிட்டு அவர் அப்போவே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் அந்த பக்கம் போன உடனேயே அந்த இடமெல்லாம் நல்ல நிர்மலம் ஆயிடுத்து, பிரகாசம் ஆயிடுது. அப்படியே எல்லாரும் முள்ள 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 அயோத்தியைக்கு வந்து சேர்ந்தா. அயோத்தியில் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ராமர் லக்ஷ்மணர் எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக நிறைய நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து அவளை நல்லபடி வரவேத்தா. இப்படி எல்லாரும் அயோத்தியை போய் சேர்ந்தப்புறம் அவாவா வீடுகளுக்கு போய் அவாவா அரண்மனைக்கு போய் சந்தோஷமாக இருந்தாள். இந்த சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் நம்ம முக்கியமாக நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த வேதா பாட்டி எப்போ பார்த்தாலும் ராமர் அழகு ராமர் அழகு சொல்கிறாளே அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கூட தோணலாம். ராமர் அழகுன்னா மனசால் அழகு, மனசால் மற்றவாளை கவர்ந்தார். அவர் மனசு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பா. அவர் மனசு ரொம்ப அழகான மனசு, மற்றவாளுக்கு நல்லது செய்யணும், மற்றவா நன்னாக இருக்கணும் இப்படின்னு நினச்சி எல்லார்ட்டையும் பாகுபாடு இல்லாமல் உண்மையாக பழகிறவர். அதனால் அவரோட மதிப்பு என்றைக்குமே ஒசந்திருந்தது. அவரோட அன்புனால் கட்டுப்பட்டு எல்லாரும் அவரை விதவிதமாக கூப்பிடுவா. தசரதர் ராமான்னு கூப்பிடுவார், கௌசல்யை ராமபத்ரான்னு கூப்பிடுவா, கைகேயி ராமச்சந்திரான்னு கூப்பிடுவா, வசிஷ்டர் வேதசே அப்படிம்பர், ரிஷிகள் எல்லாம் ரகுநாதான்னு கூப்பிடுவா, சீதை நாதான்னு கூப்பிடுவாள், அப்புறம் அயோத்தியை மக்கள் எல்லாம் சீதாபதேன்னு கூப்பிடுவா. இப்படி விதவிதமான பேரை சொல்லி அவரை கூட்டு அவரோட குணங்களையும் அவரோட பழகிற விதங்களையும் பாட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படிப்பட்ட உத்தமர் தான் நம்மளுக்கு ராஜாவா இருக்கணும்னே எல்லாரும் நினைக்க தொடங்கிட்டான். அவ்வளோ அருமையா ராமர் தன் குணங்களால மற்றவன் அம்புட்டு பேரையும் ஆகர்ஷிச்சர், தன்னோட மனசால எல்லாரையும் ஜெயிச்சர். அது ரொம்ப பெரிய விஷயம். இது இப்படி இருக்கிறச்சே தசரதரோட ரெண்டாவது மனைவி கைகேயிக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவர் பேர் யுத்தாஜித். அந்த யுத்தாஜித் வந்து தசரதர்ட்ட இந்த மாதிரி நான் வந்து கொஞ்ச நாள் பரதனை என் கூட கொண்டு போய் வச்சுக்கிறோமே, எங்கள் நாட்டில் கொஞ்ச நாள் அவன் இருக்கணுமே அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா கேட்டா அப்படி சொன்னேன்னு தசரதரும் சரி பரதனை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். பரதனோட அவரை விட்டு என்றைக்கும் பிரியாத சத்ருகுணனும் போனான். அப்படி கைகேயியோட பிறந்த வீடு வந்து கேகய நாடு. அந்த கேகய நாட்டுக்கு பரதனும் சத்ருகுணனும் அவ யுத்தாஜித் மாமாவோட அவ அங்கே போனான். அவன் அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு போயிருக்கிற நேரம் இங்கே எல்லாரும் மனசு ஒத்துமையோட சந்தோஷமா இருக்கா. ராமர் ஏற்கனவே எல்லாரையும் ஜெயிச்சார், அவரும் சீதையும் வாழற அந்த வாழ்க்கையை சொல்லணுமா, ரொம்ப அருமையா இருக்கும். ராமர் மனசுல நினைக்கிறத சீதை அழகா செஞ்சு கொடுப்பாள், அவள் கண்ணால பாக்குறத ராமர் அழகா புரிஞ்சுப்பார்.
இப்படி அவளுக்குள்ள இருக்கிற ஒரு சிரேஷ்டமான அன்பு அது தெய்வீக தன்மையோட இருந்தது. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு அவள் அவ்வளோ அருமையா அழகா வாழ்ந்தா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்து வச்ச மாதிரி அவ்வளோ அருமையான ஒரு சேர்ச்சை அது. இந்த மாதிரி அவளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கா. இப்படி நம்மளோட வேதா பாட்டியோட ராமாயணத்துல பாலகாண்டம் முடிஞ்சது. இந்த பாலகாண்டம் முடிஞ்சு அயோத்தியா காண்டம் அடுத்த லக்கத்துல தொடங்கும். ராம் ராம், ஜெய் ராம்ஜி.